அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்றும் நலமுடன் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மது அருந்திவிட்டு உடல் உறவில் ஈடுபடலாமா? அப்படி செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். மது அருந்துதல் என்பது உலகம் தோன்றிய காலம் முதலே கொண்டாட்டத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. துரதிருஷ்டவசமாக உலகில் எவ்வளவோ பழக்கங்கள் மாறிவிட்டாலும் இந்த பழக்கம் மட்டும் இன்று வரை மாறாமல் உள்ளது. மது தற்காலிக மகிழ்ச்சியையும் மயக்கத்தையும் தருவதால் பலரும் அதற்கு அடிமையாக இருக்கின்றனர். மதுவினால் சமூகத்தில் மற்றும் தனிப்பட்ட ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகள் என்று அறிந்திருந்தாலும் யாரும் அதனை தவிர்ப்பதற்கு தயாராக இல்லை என்பதே கசப்பான உண்மை. ஆல்கஹாலால் ஏற்படும் ஆபத்துக்களில் மிகவும் முக்கியமானது பாலியல் பிரச்சனைகள். மது அருந்திவிட்டு உடல் உறவில் ஈடுபடுவது சிறப்பாக செயல்பட உதவும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்பது இதற்கு முற்றிலும் எதிர்மறையானது. மது அருந்திவிட்டு உடல் உறவில் ஈடுபடுவது தற்காலிக மற்றும் நீண்டகால பாலியல் செயலிழப்பிற்கு வழிவகுக்கும். மதுவால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படும் பாலியல் வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் பெண்களிடையே ஏற்படும் தாக்கங்கள் பார்ப்போம். பாலியல் உணர்வு குறையலாம். அதாவது, மது அருந்தியவுடன் சில பெண்கள் மனரீதியாக உடல் உறவில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் உடல் ரீதியாக தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. மது பெண்களை அவர்கள் அதிக பால் உணர்வுடன் இருப்பதாக நினைக்க தூண்டும். ஆனால் அவர்களின் உடலோ அல்லது பிறப்புறுப்போ அதற்கு ஒத்துழைக்காது. மது அருந்திவிட்டுத்தான் உடல் உறவில் ஈடுபட வேண்டும் என்றால் அதனை மிதமான அளவில் வைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் எவ்வளவு அதிகமாக குடிக்கிறார்களோ அவ்வளவு குறைவாக அவர்களின் பிறப்புறுப்பு தூண்டப்படும். மதுவானது உடலியல், அறிவாற்றல் மற்றும் நடத்தை சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் உச்சக்கட்டம் ஏற்படுவதில் தாக்கம் ஏற்படலாம். உடல் உறவிற்கு முன் மது அருந்துவது உச்சக்கட்டம் அடைவதை தாமதப்படுத்தும் மற்றும் குறைவான உச்சக்கட்டம் ஏற்படலாம். உடல் உறவில் முழுமையான இன்பத்தை பெற மது அருந்தாமல் உறவில் ஈடுபடுவதுதான் நல்லது. பெண்கள் உடல் உறவுக்கு தயாராகும் போது அவர்கள் பிறப்புறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் உடல் உறவுக்கு உங்கள் உடல் தயாராகிறது. இதனால் பிறப்புறுப்பில் சுயமாக ஈரப்பதம் ஏற்படுகிறது. அப்படியான மது இந்த உடலியல் பதில்களை நிறுத்தலாம் அல்லது யோனி ஈரப்பதத்தில் தலையிடலாம். இதன் விளைவாக உராய்வு மற்றும் அசௌகரியம் ஏற்படும். இப்போது ஆண்களிடையே ஏற்படும் தாக்கங்களை பார்ப்போம். விரைப்புத்தன்மை பெறுவதை கடினமாக்கும். இந்த ஆல்கஹால் விரைப்புத்தன்மையை பெறுவதையும் அதனை நீண்ட நேரம் பராமரிப்பதையும் கடினமாக்கும். இது தற்காலிகமானதாக இருந்தாலும் தொடர்ச்சியான மது பழக்கம் இந்த நிலைமையை நிரந்தரமாக்கலாம். மது ஆண் உறுப்புக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது. மேலும் ஆஞ்சியோடென்சின் என்ற விரைப்புத்தன்மையை ஏற்படுத்தும் ஹார்மோனையும் பாதிக்கிறது. ஒன்று அல்லது இரண்டு பானங்கள் ஆண்களின் காம உணர்வை அதிகரிக்கலாம். ஆனால் பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் இது உடல் ரீதியான சில சிக்கல்களை ஏற்படுத்தும். குறிப்பாக எடை அதிகமாக இருப்பவர்கள் குடிப்பழக்கத்தால் விரைப்புத்தன்மை பெறுவதில் அதிக சிக்கல்களை சந்திக்கலாம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக குடிக்கிறீர்களோ அவ்வளவு அபாயகரமான உங்கள் பாலியல் செயல்பாடுகளை நீங்கள் முயற்சிப்பீர்கள். பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் மதுபோதையில் இருக்கும்போது பாதுகாப்பு இல்லாத உடல் உறவு, ஆபத்தான பாலியல் நிலைகள் போன்ற ஆபத்தான பாலியல் நடத்தைகளில் ஆண்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மது அருந்திவிட்டு உடல் உறவில் ஈடுபடும்போது அது உடலுறவு அனுபவத்தை நேரடியாக பாதிக்கும். போதையின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது உங்களின் உடலுறவு அனுபவம் குறித்து உங்களுக்கு எந்த ஞாபகமும் இருக்காது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய உடல் உறவு மது அருந்துவிட்டு நடக்கும்போது அது வெறும் சம்பவமாகவே இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.